லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஹவு டு கண்டக்ட் கிரிமினல் கேசஸ். நீதிமன்றங்களில் குறிப்பாக நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கிற குற்ற வழக்குகள் எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து வீடியோக்கள் வெளியிடும்படி பல்வேறு நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். பொதுவாக ஒருவர் மற்றவரால் பாதிக்கப்பட்ட நிலையில் மற்றவருக்கு எதிராக புகார் ஒன்றை அவர் குடியிருக்கின்ற பகுதிக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த புகார் காக்னைசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிற அளவுக்கு புகார் இருந்தால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வார்கள். நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிற மாதிரி அந்த புகார் இருந்தால் அந்த புகாரின் மீது உரிய விசாரணை மேற்கொண்ட பின்னர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வார்கள். முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு அந்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் அக்யூஸ்டுகளாக காட்டுவார்கள். சில வழக்குகளில் இரண்டு அக்யூஸ்டு இல்லை ஒரு அக்யூஸ்டு, சில வழக்குகளில் மூன்று அக்யூஸ்டு, சில வக்கீல் சில வழக்கில் ஐந்து அல்ல பத்து, இப்படி அக்யூஸ்டு வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் மாறுபடும். நாம் உதாரணத்துக்கு ஒரு ஐந்து அக்யூஸ்டுன்னே வச்சுக்குவோம். ஸோ எஃப்ஐஆரில் ஐந்து அக்யூஸ்டு காட்டி முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறாங்க. அந்த அஞ்சு அக்யூஸ்டு மேலேயும் இதசா பிரிவு ஐபிசி இந்தியன் பீனல் கோடு படி உள்ள அஃபென்ஸு என்னென்ன அஃபென்ஸு ஒவ்வொரு அக்யூஸ்டு மேலே வருது அப்படின்றதையும் அவங்க முதல் தகவல் அறிக்கையில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பின்னிட்டு சாட்சிகளை விசாரணை செய்து குற்ற அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அவ்வாறு குற்ற அறிக்கையை தாக்கல் செய்த பின்னிட்டு அந்த வழக்கில் எதிரி ஆஜரானவுடன் குற்ற அறிக்கை தாக்கல் பண்ண உடனே அந்த அக்யூஸ்டெல்லாம் வந்து ஃபைலுக்கு எடுத்துருவாங்க. ஃபைலுக்கு எடுத்தோடனே கிரிமினல் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அக்யூஸ்டுக்கெல்லாம் சம்மன் போகும். சம்மன் போனதன் அடிப்படையில் அக்யூஸ்டு சம்மன் வாங்கிட்டு கோர்ட்டில் வந்து வரிசையாக வந்து ஆஜராவாங்க. அப்படி ஆஜராகும்போது ஏற்கனவே இங்கே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சார்ஜ் ஷீட்டினுடைய நகல்கள் ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் கொடுப்பார்கள். அவர் கொடுத்துட்ட பிறகு அடுத்த நாள் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கோசரம் ஒரு டேட் போடுவாங்க. அப்போது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டு, அந்த கேஸில் இருக்கிற எஃப்ஐஆர், அந்த கேஸில் இருக்கிற சார்ஜ் ஷீட்டு, அதாவது சார்ஜ் ஷீட்டில் ஒரு 40 விட்னஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க, 40 விட்னஸ்டையும் 161 படி போலீஸ் புலனாய்வு அதிகாரி ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த 40 விட்னஸ்லேயும் விசாரணை செய்து 161 ஸ்டேட்மெண்ட்டு சிஆர்பிசியின் படி அந்த ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம்லாம் பதிவு பண்ணியிருப்பார். இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு A1, A2, A3, A4, A5 இந்த ஐந்து பேர் மேலேயும் காமனாக என்னென்ன குற்றச்சாட்டு மேட் அவுட் ஆகுது அப்படின்றத முதல்ல A1 சார்ஜர் அண்டர் செக்ஷன், அதே மாதிரி A2, A3, A4, A5 இப்படி வரிசையாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு குற்றச்சாட்டு எல்லார் மேலேயும் ஒன்றா வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில அக்யூஸ்டு மேலே மட்டும் ரெண்டு குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கலாம், ஒரு சில குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே குறைவாக இருக்கலாம். அதாவது ஒருத்தர் மேலே 4 செக்ஷனில் பதிவாயிருக்கும், ஒருத்தர் மேலே 3 செக்ஷன் இருக்கலாம், ஒருத்தர் மேலே 3 செக்ஷனு, ஒருத்தர் மேலே 5 செக்ஷன் கூட இருக்கலாம், ஒருத்தர் மேலே 6 செக்ஷன் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய குற்றத்தன்மையை பொறுத்து, குற்றச்சாட்டில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையில் குற்றத்தன்மை அதிகரிக்கும். அதன் அடிப்படையில் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃப்ரேம் பண்ணிட்ட பிறகு அந்த ஃப்ரேம் பண்ண சார்ஜஸை வச்சு எதிரிகிட்ட கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி A1 சார்ஜ் ரெண்டு செகண்ட் சோ அதை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிற, A2 உன் மீது இந்தந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதசா பிரியின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு A1 to A5 ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டு பதிவு பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் இந்த மாதிரி எது குற்றம் செய்யலை, இது பொய் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு எதிரிகிட்ட கையெழுத்து வாங்கிட்ட பிறகு இஷ்யூ விட்னஸ் சம்மன், அங்கே சார்ஜ் ஷீட்டில் 40 இருக்குது இல்லையா, முதல்ல 1 to 10 அனுப்புவாங்க, அது பற்றி விசாரிச்சிருப்பது அடுத்தது 1 to 10 இப்படி இஷ்யூ விட்னஸ் போடுவாங்க.
நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸார் அந்த விட்னஸ் சம்மன் வாங்கிட்டு சாட்சிகளெல்லாம் அந்த டேட் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டில் எல்லா சாட்சிகளையும் கூப்பிட்டு வருவாங்க. நீதிமன்றத்தில் கூட்டிகிட்டு வந்த பிறகு அக்யூஸ்டு அன்றைக்கு தேதியில் எல்லாருமே ஆஜராகி இருக்கணும். 1 முதல் 5 அக்யூஸ்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து PW1 ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸ் நம்பர் 1 அவர் வந்து PW1 கூப்பிடுவாங்க. PW1 இருப்பார், கூடவே மற்ற சாட்சிகளாக வந்து அவங்களெல்லாம் தூரமாக நிற்க சொல்லுவாங்க அரசு தரப்பில். காரணம் வந்து என்னென்னா, PW1 சாட்சியம் அளிக்கின்ற போது அவர் எதுபோன்று சாட்சியம் அளித்தார், எதுபோன்று கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது, அவர் என்ன பதில் அளித்தார், அதை தெரிந்து கொண்டு மற்ற சாட்சிகளும் அதே போன்று சாட்சியம் அளிக்கக்கூடாது என்பதற்காக மற்ற சாட்சிகளை தூரமாக நிறுத்தி விடுவார்கள். ஆதாசா 1 அரசு தரப்பில் ஆதாசா 1 அதாவது PW1 சொன்னேன் இல்லையா, அவங்க தான் ஆதாசா 1 அரசு தரப்பு சாட்சி 1 அவரிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர் முதல் விசாரணை செய்வார்கள். என்ன முதல் விசாரணை செய்வார், சீஃப் எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, எஃப்ஐஆர் இருக்குது, அதனை தொடர்ந்து விசாரித்து சார்ஜ் ஷீட் இருக்குது, இது எல்லாம் படித்து பார்த்துட்டு அவர்கிட்ட சீஃப் எடுப்பார். அரசு தரப்பு வழக்கறிஞர் சீஃப் எடுக்கும்போது லீட் பண்ண முடியுமா, சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது லீட் பண்ணக்கூடாது. அதாவது என்ன லீட் பண்ணக்கூடாது, அதாவது அந்த ஆதாசா 1 கேள்வி கேட்கின்ற போது அதிலே பதிலும் அடங்குகின்ற விதத்தில் பதிலை உட்கடையாக புகுத்தி அதன் அடிப்படையில் கேள்வி கேட்கக்கூடாது. அது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த எதிரிகள் மீதெல்லாம் புகார் கொடுத்தது நீ தானப்பா அப்படின்னு கேட்கவே கூடாது. நீங்கள் யார், எந்த இடத்துல குடியிருக்கீங்க, என்ன பணி புரியுறீங்க, இந்த வழக்கில் இருக்கிற எதிரிகளெல்லாம் தெரியுமா, இந்த வழக்கில் எதற்காக நீங்கள் இந்த கோர்ட்டில் வந்து ஆஜராகி இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த வழக்கில் நான் தாங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன், புகாரின் அடிப்படையில் நான் இங்கே சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன்னா, எப்பப்போ புகார் கொடுத்த, எந்த தேதியில் கொடுத்த, யார் முன்னிலையில் கொடுத்த, என்னென்னு கொடுத்த அப்படின்னு 1 பை 1 ஒரு கேள்வி, அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் 1 பை 1 கேள்வி கேட்டு பதிலை வாங்க வேண்டுமே தவிர பதிலை எடுத்து சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது, லீட் பண்ணக்கூடாது. சப்போஸ் லீட் பண்ணால் டிஃபென்ஸ் சர்டிஃபிகேட் யார், எதிரின் தரப்பு வழக்கறிஞர் உடனடியாக அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம், ஐயா இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறதுக்கு இவருக்கு ரைட்ஸே கிடையாது, ஆனால் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டேன். உடனே கோர்ட்டார் வந்து தலையிட்டு அவர் வந்து என்ன பண்ண, சார் இப்படிலாம் கேட்கணும்னு, ஈவன் டிஃபென்ஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே சொல்லலைன்னா கூட கோர்ட்டாரே வந்து, சார் நீங்கள் லீட் பண்ணக்கூடாது, லீட் பண்ணாமல் க்வெஸ்சன் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அதன் அடிப்படையில் தான் சீஃப் எக்ஸாமினேஷன் நடக்கும். இப்படி எல்லா சாட்சிகளையும் சீஃப் விசாரிப்பாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல் விசாரணை PW1 கவர்மெண்ட் அட்வொகேட் சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறாரு APP. அவர் APP சீஃப் எக்ஸாமினேஷன் முடித்த உடனே அதே சீஃப் எக்ஸாமினேஷன் மூலமா என்னென்ன டாக்குமெண்ட் மார்க் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் மார்க் பண்ணுவார். மார்க் பண்ணி முடித்த உடனே டிஃபென்ஸ் சைடு கிராஸ் பண்ணலாம். அன்றைக்கே கிராஸ் பண்ணணும். முதல்லலாம் வந்து சீஃப் எடுத்துட்டுங்க, இப்போ டைம் இல்லை, அப்புறமா கிராஸ் பண்ணுறேன்ட்டு போவாங்க. அப்புறமா மனு போட்டு மறுபடியும் ரீகால் பண்ணி அந்த சாட்சியை வர வச்சு அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் சைடு கிராஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து அன்னசியமாக கேஸ் பெண்டிங் வரக்கூடாது, இமிடியட் டிஸ்போசல் வரணும், அதனால் சொல்லிட்டு இமிடியட்டாக கிராஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இமிடியட்டாக கிராஸ் பண்ணால் தான் நல்லது. காலங்கடத்தி கிராஸ் பண்ணோம்னா அது வந்து ப்ராசிக்யூஷனுக்கு எகென்ஸ்டாகவும் போகிறது உண்டு. ஏன்னா காலம் கடத்தி கிராஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நல்லதாகவும் நடக்கும், கெட்டதாகவும் நடக்கும். அது இந்த பக்கமும் நல்லதாகவும் இருக்கும், இல்லை அந்த பக்கம் நல்லதாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முடிவு தெரியும், அதை விட்டுடுங்க, அதை நம்ம பேச தேவையில்லை, இப்போ தேவையில்லை ஆச்சுங்களா. இப்போ வந்து சீஃப் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு டிஃபென்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறாரு. டிஃபென்ஸ் கிராஸ் பண்ணும்போது அவருடைய பணி என்னென்னா, கம்ப்ளைண்ட்டை 1 தடவைக்கு 4 தடவை திருப்பி திருப்பி படித்து பார்த்துக்கணும். கம்ப்ளைண்ட்டில் இருக்கிற மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்களான்றதை அவர் நல்லா பார்க்கணும் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் அந்த கட்டில் அரெஸ்ட் மெமோ இருக்கும். அரெஸ்ட் மெமோ படி அக்யூஸ்டை கைது பண்ணியிருக்காங்களா, அரெஸ்ட் மெமோவில் குறிப்பிட்டபடி எந்த இடத்துல எந்த சாட்சிகள் முன்னிலையில் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும்போது சில நேரத்தில் அக்யூஸ்ட் வந்து கன்ஃபெஷன் கொடுத்துருப்பான் ஒப்புதல் வாக்குமூலம். அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையும் 1 தடவைக்கு 4 தடவை திருப்பி திருப்பி படிச்சுக்கணும். சில நேரத்தில் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட வேண்டிய பொருட்கள்
பார்வை மகஜர் கைப்பற்றுதல் மகஜர் மூலமாக கைப்பற்றியிருப்பாங்க. அதை நல்லா கைப்பற்றுதல் மகஜர் சாட்சிகள் யார், பார்வை மகஜரில் சாட்சிகள் யார் அப்படின்றதெல்லாம் அதில் அட்ரஸ்லாம் இருக்கும். அது எதுக்காக அந்த அட்ரஸை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன்னா, யார் டிஃபென்ஸ் சர்டிஃபிகேட்டு எந்த இடத்துல சம்பவம் நடந்ததோ அந்த இடத்தை போலீஸார் வந்து பார்வையிடுறாங்க. அவர் பார்வையிடும் போது அங்கே இருக்கின்ற நபர்கள் தான் அந்த பார்வை மகத்திலையும் கைப்பற்றுதல் மகத்திலையும் கைத்து போடணும். அங்கே இருக்கிற நபர்கள்னால் யார், அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள். அதை விட்டுட்டு அந்த ஏரியாவுக்கு சம்பந்தம் இல்லாத நபர், வேறொரு மாநிலம் வேறொரு மாவட்டம் வேறொரு வட்டத்தில் குடியிருக்கின்ற நபர்களை கொண்டு வந்து சாட்சியாக போலீஸார் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு, அதாவது அரசு தரப்பு சாட்சிகளுக்கு ஏற்றவாறு சாட்சிகளை பதிவு செய்தால் அது தவறானதாகும். அந்த தவறை நீதிமன்றத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும். அதற்காகத்தான் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கன்ற, படித்து பார்த்துட்டு சாட்சிகளை குறுக்குசாணம் பண்ணணும். அதே மாதிரி 161 ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா படித்து பார்த்துக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதன் அடிப்படையில் முதல் விசாரணை சொல்லியிருக்காங்களா, 161 சொல்லாததை சீஃபில் சொல்லியிருக்காங்களா, இதையெல்லாம் நல்ல தரவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணும்போது நான் ஒன்று நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. சீஃபில் ஒரு ஆன்சர் சொல்கிறாரு, அந்த ஆன்சர் வந்து 161 ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. இந்த சமயத்தில் ஆஸ் எ டிஃபென்ஸ் லாயராக நீங்கள் போயிட்டு அவர் சீஃபில் சொல்லாத சங்கதி ஒன்று இருக்கு இல்லையா, சொல்லியிருக்கிறார் இல்லையா, அந்த சங்கதி வந்து 161 சொல்லலை. நீங்கள் அவர்கிட்ட வந்து போலீஸார் விசாரணை செய்த போது நீங்கள் இதை பற்றி சொன்னீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கவே கேட்க வேண்டாம். இதை ஆர்கியூமெண்ட் வரும்போது உங்கள் சைடு, இவர் சீஃப்லலாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க, ஆனால் போலீஸ் விசாரணையில் சொல்லவே இல்லைங்க, நீதிமன்றத்தில் பொய்யா வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாருங்க அப்படின்னு கூட நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். அதே போல் 161 சொன்ன சங்கதியை சீஃபில் சொல்லலைன்னு வச்சுங்க, நீங்கள் கிராஸ் பண்ணும்போது நீ 161 இந்த மாதிரி சொல்லியிருக்கியாப்பா அப்படின்னு நீ கேட்க வேண்டாம். அப்படி கேட்டிங்கன்னா அந்த ஆன்சர் சில சமயங்களில் உங்களுக்கு எதிராகவும் போகும். ஆக சீஃபில் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறது ஒரு தடைக்கு 4 தடவை திருப்பி திருப்பி பார்த்துக்குங்க. சீஃப் எடுக்கும்போதே மனசெல்லாம் கேஸில் தான் இருக்கணும். ஒரு கேஸ் நடத்தும்போது அந்த வழக்கினுடைய சாட்சிகள் ஒவ்வொன்றத்திலும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது, எஃப்ஐஆரில் என்ன இருக்குது, இது தான் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணித்தான் நீங்கள் கிராஸே பண்ணணும். அதே மாதிரி தான் பார்வை மகஜர், கைப்பற்றுதல் மகஜர், ஃபார்ம் 95 தடை அறிவியல் துறையில் என்ன ரிப்போர்ட்டு, இது எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஒரு டாக்டர் விசாரிக்கணும்னா டாக்டர் எதற்காக விசாரிக்கிறோம், இந்த எதிரியினுடைய தன்மை என்ன, எதிரியினுடைய கேரக்டர் என்ன, அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சாட்சிகளை ஒவ்வொன்றும் விசாரணை செய்யணும். எதிரி அந்த ஊரில் இருந்தாரா இல்லையா என்பதையெல்லாம் நீங்கள் ஆதாரம் டாக்குமெண்ட் இருந்தால் டாக்குமெண்ட்டோடு விசாரிக்கணும். சில நேரத்தில் நீங்கள் வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து சாட்சிகள் மூலமாக கிராஸ் பண்ணும்போது அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டார்னா உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணலாம். இப்படி அரசு தரப்பில் கொண்டு வரப்படுகின்ற சாட்சிகளை எல்லாம் அரசு தரப்பில் முதல் விசாரணை செய்தவுடன் எதிரின் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யப்பட வேண்டும். இப்போ ஒருத்தர் ஆசையில் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க, ஆசையில் ஆகிட்ட பிறகு அவங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் எதிரின் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். அவன் தான் ஆசையில் ஆகிட்டான நமக்கு என்ன அப்படின்னு போயிடக்கூடாது. சில நேரங்களில் ஆசையில் ஆகியிருந்தால் கூட 161 என்ன சொல்லியிருக்கான்றதை பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலான்றதெல்லாம் இருக்குது. கோர்ட்டார் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. நம்ம தான் உஷாராக இருக்கணும். டிஃபென்ஸுக்கு அப்பீர் ஆகணும்னா நம்ம அக்யூஸ்டு நம்ம அந்த கிரிமினல் கேஸ்லேருந்து அவரை எஸ்கேப் ஆகி கொண்டு போகணும் இல்லையா, அவனை அவருக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும் இல்லையா. எந்த குற்ற வழக்காக இருந்தாலும் அதில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞரின்படி எதிரியை அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த எதிரியை விடுதலை செய்வதற்கு ஏற்ற வகையில் அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக
சார்ஜ் ஷீட்டை ஃபுல்லாக நல்லா படித்து பார்த்து அதன் அடிப்படையில் கேள்வி கேட்கணும். ஐஓ விசாரிக்கிறோம்னாக்கா சீஃபில் என்ன சொன்னாங்க, கிராஸில் என்ன சொன்னாங்க, 161 என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்து தான் நீங்கள் ஐஓ கிராஸ் பண்ணணும். ஃபார்ம் 95 எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணாங்க, எந்தெந்த ப்ராப்பர்ட்டி கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கிறாங்க, ரெக்கவரி பண்ணும்போது ரெக்கவரி விட்னஸ் இருக்காங்களே அந்த விட்னஸ்ஸு நல்லா நோண்டி நோண்டி கேட்கணும், எந்த ப்ராப்பர்ட்டி எப்போ ரெக்கவர் பண்ணாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியோடய நீளம் என்ன அகலம் என்ன இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அதெல்லாம் வந்து கேள்வி கேட்டு மடக்கணும். அதில் கொடுவாலா அறிவாலா கதிர் அறிவாலா இப்படி இந்த ஆயுதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி சில பழக்க வழக்கு பேச்சு வழக்கில் மாற்றம் ஏற்படும், அதற்கு தகுந்தார் போன்று சில கேள்விகளை வந்து போட வேண்டியதாக வரும். ஆக எல்லாத்தையும் எல்லா டாக்குமெண்ட் கிரிமினல் கேஸில் எதையுமே விடக்கூடாது, அனைத்தையும் படித்து பார்க்கணும். படித்து பார்த்து அதன் அடிப்படையில் தான் குறுக்கு விசாரணை பண்ணி முடித்த பிறகு அரசு தரப்பு சாட்சி விசாரணை முடிக்கப்பட்ட பிறகு 313 சிஆர்பிசியின் படி ஒவ்வொரு எதிரியிடம் எல்லா எதிரியும் ஒன்றா வரணும், எதிரியிடம் வந்து கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி ஆத்தாசாவுன்னு ஒன்றுக்கு எதிராக இந்த மாதிரி சாட்சி சொல்லியிருக்கிறாரு நீ என்ன சொல்கிற, ஆத்தாசாண்டி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, ஆத்தாசா மூணு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன சொல்லணும் கேள்வி கேட்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, எல்லாமே இது பொய் சாட்சிங்களுங்க, இது போலீஸார் வந்து சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு உமது தரப்பில் வந்து ஏதாவது சொல்ல விரும்புகிறியான்னு கேள்வி கேட்பாங்க, அதையும் சொல்கிறத பதிவு பண்ணிக்குவாங்க. உமது தரப்பில் விசாரணை செய்கிறதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க, அப்போ தான் வந்து எமது தரப்பில் சாட்சியம் இருக்கிறது என்று சொல்லி சாட்சி பட்டியலை கொடுக்கலாம், அல்லது சாட்சியம் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா உடனே ஆர்கியூமெண்ட்டுக்காக போட்டுருவாங்க. அரசு தரப்புலையும் ஆர்கியூமெண்ட் பண்ணணும், டிஃபென்ஸ் சைட்லையும் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட் பண்ணிட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட் வரும். டிஃபென்ஸ் சைடில் உங்களுக்கு தரப்பு சாட்சி இருக்குன்னா அந்த சாட்சிகள் யாரானு சாட்சி பட்டியலில் கொடுக்குறீங்க இல்லையா, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சாட்சிகளாக கூப்பிட்டு முதல் விசாரணை செய்ய வேண்டியது டிஃபென்ஸ் தரப்பு, அதை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டியது அரசு தரப்பு வழக்கறிஞர். எதிரியின் தரப்பில் சாட்சி விசாரணை போடுவதாக இருந்தால் தன்னுடைய வழக்கிற்கு தானே குழி வெட்டி கொள்ளக்கூடாது, தன்னுடைய சாட்சியத்தின் மூலமாக எதிரியை அந்த வழக்கில் சிறை தண்டனை பெறுவதற்கு ஏற்ற வகையில் சாட்சியம் அமையக்கூடாது, எதிரியை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு ஏற்ற வகையில் வழக்கின் உண்மைத்தன்மையை தெளிவாக எடுத்துரைக்கும் பட்சத்தில் எதிரி விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று கருதும் பட்சத்தில் அந்த சாட்சியை எதிரியின் தரப்பில் விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டும். சும்மா ஏதோ ஒரு சாட்சியை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் ஒன்று சொல்லி கொடுக்க அரசு தரப்பு வழக்கறிஞர் கேள்வி கேட்க போய் அவர் இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிவிட்டார்னு வச்சிங்க, முடிஞ்சு போச்சு, எதிரி உள்ளே போயிடுவார். எதிரியின் தரப்பில் சாட்சி விசாரணை போடுவது பயங்கரமான ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும், முறைகேடாக பயன்படுத்தினால் அந்த ஆயுதத்தின் மூலம் உங்கள் கண்ணை உங்கள் ஆயுதமே குத்தி விடுவதற்கு வாய்ப்புள்ளது, உயிர் போவதற்கு வாய்ப்புள்ளது. அதுக்கு தகுந்த மாதிரி எதிரின் தரப்பு சாட்சி விசாரணையை துவக்கலாம், அனுமதிக்கலாம், விசாரிக்கலாம், இல்லைன்னா எதிரி தரப்பு சாட்சி விசாரணை இல்லைன்னு என்டாஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஆர்கியூமெண்ட்டே பண்ணிடலாம். ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது கேஸெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா போதும், அதன் அடிப்படையில் ஜட்ஜி வந்து தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் 2 வருஷத்துக்குள்ளே தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா சஸ்பென்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் போட்டு உடனே மேல்கோர்ட்டுக்கு போகிறன்ட்டு அன்றைக்கே வெளியே வரலாம். 2 வருஷத்துக்கு மேற்பட்டு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக அப்போ உள்ளே போய்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வழக்கு மேல் கோர்ட்டில் போயிட்டு மேல் கோர்ட்டு எங்கே போதோ அந்த மேல் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் பெயில் ஆடுவான்ட்டு இருந்து பெயில் எடுக்கலாம், அது அப்புறம் விஷயம் ஆச்சுங்களா. ஆக குற்ற வழக்குகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது குறித்து தற்போது நான் சொல்லியுள்ள வீடியோ பதிவு இளம் வழக்கறிஞர்களுக்கு பேருதவியாக இருக்கும். குற்ற வழக்குகள் குறித்து பல்வேறு தலைப்புகளில் காக்னைசபிள் அஃபென்ஸ்னால் என்ன, நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்னால் என்ன, சம்மரி ப்ரொசீஜர்னால் என்ன, அதே மாதிரி கிரிமினல் கேஸு எப்படி எப்படி நடத்தணும், சீஃப் எப்படி எடுக்கணும், கிராஸ் எப்படி எடுக்கணும், சீஃப் அது ரீ எக்ஸாமினேஷன் எப்படி, இப்படி
சார்ஜ் ஷீட்டில் எப்படி ஃபைல் பண்ணணும், ஐஓ வந்து சார்ஜ் ஷீட் போடும்போது எப்படி எப்படி முறையாக வந்து ஃபாலோ பண்ணணும், இப்படி எல்லா விஷயமுமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோ வந்து சிறிது நேரத்தில் முடிக்கக்கூடியதாக இருந்தாலும் எளிமையாக பொதுமக்கள் அனைவரும் தெளிவாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் தான் இந்த குற்ற வழக்கு குறித்து எப்படி நடத்துறதுன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கனுங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.